சொர்க்கம் 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 உன்னில் உண்டு சொர்க்கம். நீங்க கொடுக்கற சொன்ன லட்சக்கணக்கான பணத்தையே வேண்டான்னு சொல்லிட்டார் தமிழ். உங்க அண்ணன் கொடுக்கற காசுக்காக உதவி செய்யப்படுறாரு, இல்ல நீங்க கொடுக்கற தொகையை தான் அவரால் கொடுக்க முடியுமா? அவரே பாவம் இப்பதான் தட்டு தட்டு மாதிரி தொழில் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த நிலைமையில அவர் அங்க இருக்கிறதுனால தமிழுக்கு என்ன லாபம்? மேடம், ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி நாலு தடவை யோசிக்கணும். இப்படி எடுத்தங்க அவிழ்த்தன்னு சொல்லி பேசக்கூடாது. அப்படி இல்லைன்னா என்ன மாதிரி ஆளுங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்காக தான் உங்க அண்ணனுக்கு தமிழுக்கு முறை உதவி செய்யறாரு நான் நினைக்கிறேன். எனக்காக எங்க அண்ணனுக்கு எதுக்கு உதவி செய்யணும்? மேடம், உங்களுக்கு உங்க அண்ணனை பிடிக்காது, அவரு கூடவே இருந்து அவர் முன்னேறி விடாம தடுத்தா உங்களுக்கு சந்தோஷம் தானே? உங்க சந்தோஷத்துக்காக தான் உங்க அண்ணன் கூடவே தமிழ் குமரன் இருக்காரு. அவரு கூடவே இருந்து அவரை முன்னேறி விடாம தடுத்து கம்பெனியை இழுத்து முட போறாரு. ஓ, அப்படியே இருக்கலாம்ல? இருக்கலாம்ல, அப்படிதான். எஸ் எஸ், நான் யோசிக்காம விட்டுட்டேன். ஐ அம் சாரி. எங்கிட்ட எதுக்கு மேடம் சாரி சொல்றீங்க? ஆமா, அப்ப நான் தமிழ் கிட்ட போய் சாரி கேக்குறேன். வாங்க. ஓகே மேடம், வாங்க. வாங்க மேடம், உட்காருங்க. I'm extremely sorry தமிழ். எதுக்கு? இல்ல, நீங்க எங்க அண்ணனுக்கு பிசினஸ்ல உதவி பண்ணிட்டு இருக்கறத நான் தப்பா நினைச்சிட்டேன். ஆனா நீங்க அவர் பக்கத்துல இருந்து கெடுதல் பண்ணதான் உதவி பண்ற மாதிரி நடிக்கிறீங்கன்னு வைத்தி சார் சொல்லிதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். I'm extremely sorry. நீங்க எப்பவுமே எல்லாத்திலையும் அவசரப்பட்டு முடிவுக்கு வந்துருவீங்க, அது உங்களுக்கே ரொம்ப ஆபத்தானது. உங்களுக்காக நான் சட்டத்துக்கு உட்பட்டும் சட்டத்துக்கு புறம்பாகவும் எத்தனை காரியங்களை செஞ்சிருக்கேன் சொல்லுங்க, உண்டா இல்லையான்ட்டு. நீங்க தான் யார் யாரோ பேச்சை கேட்டுக்கிட்டு என்னையே தப்பா நினைக்கிறீங்க. உங்க அண்ணன் கிட்ட நாலு காசு இருக்கு, அதனால இந்த பிசினஸ்ல இறங்கியிருக்காரு. நீங்க தானே சொன்னீங்க அவர் நடுத்தருக்கு வரணும்னு, வர வேணாமா அவரு? அதனாலதான் நான் கூட இருக்கேன். உங்க லட்சியம் நிறைவேறதுக்கு உறுதுணையா இருக்க வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா? அதெல்லாம் விடுங்க. என்னுடைய மிகப்பெரிய லட்சியம் நிறைவேறணும்னா நீங்க எனக்கு வேணும். நானும் உங்க லட்சியத்துக்கு துணையா இருப்பேன் தமிழ். இருந்தாகணுமே, நீங்க இல்லாம அவர் திட்டம் நிறைவேறுமா? அது உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல மேடம், உங்க லட்சியத்துக்கு அவர் உதவியாவும் அவர் லட்சியத்துக்கு நீங்க உதவியாவும் ஒரு ஒத்துழைப்பா இருப்பீங்கன்னு குத்து மதிப்பா சொன்னேன். யோ, எல்லாத்தையும் குத்து மதிப்பா சொல்லாதயா, அப்புறம் குத்தி குத்தி நீங்கட போது. இல்ல இல்ல, வைத்தி சார் சில விஷயங்களை தெளிவாவே பேசுறாங்க. இல்லனா உங்களை இந்த விஷயத்துல நான் தப்பா தான் நினைச்சிருக்கேன். மேடத்துக்கு புரியுது, உங்களுக்கு புரியலையே. பரவாயில்லையா வைத்தி, நீ மேடத்து கூட இருந்துகிட்ட அவங்கள ராங் கைட் பண்றன்னு நினைச்சேன். உன்ன மறந்து சில நேரம் நல்லது பண்ணிடுற. அது ஒண்ணும் இல்ல மேடம், உங்க கூட இருக்காரு இல்லையா, அதான் உங்க பவர் எல்லாம் அவருக்கு வந்துச்சு. பாத்து மேடம், உங்க மொத்த பவரையும் அவர் அட்சன் பட போறாரு. ஏங்க, உங்களை பத்தி நல்ல விதமா சொன்னது தப்பா போச்சே. இரியா இரியா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். மேடம், காஞ்சனா கம்பெனில உங்க பிரதர் வந்து டெண்டர் கோட் பண்ணிருக்காரு. அப்படியா? அவனை வளர விடக்கூடாது தமிழ். நான் இருக்கேன் மேடம், நீங்க கவலையப்படாதீங்க. எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, உங்க எதிரி என் எதிரி மாதிரி, நான் இருக்கிற வரைக்கும் பாலாஜி வளரவே முடியாது. என்ன, பாலாஜி கூட பேங்குக்கு போவேன், ஆடிட்டரை பார்க்க போவேன். ஏன்னா அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நேரம் பார்த்து அடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும் பாருங்க. நான் அங்க இருக்கிறது நீங்களே அங்க இருக்கிற மாதிரி மேடம். நீங்க இருக்கிறப்ப எனக்கு என்ன கவலை? என்னோட அம்மா இனிமேல் எனக்கு அம்மா இல்ல சித்திர, முன்னாள் அம்மா. அவங்க விவாகரத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க, எந்த இடத்துல வேணா கையெழுத்து போட்டு தரேன்னு சொல்லிட்டாங்களாம். வெரி குட், அப்படின்னா நம்மளுக்கு எந்த தடையும் இல்ல. வசந்தி, அங்க பாரு வசந்தி, உங்க அம்மா. நீ போய் பேசிட்டு வா. இங்க எதுக்கு வந்த? உங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறாராமே. ஆமா, ஏ இன்னும் பின்னாடி கெஞ்சிட்டே இருப்பாருன்னு பாத்தியா? எங்க அப்பா அவரோட தகுதியும் மறந்து உன் பின்னாடியே வந்தாரு, ஆனா உனக்கு திமிர் அடங்கல. என்னமோ உனக்குதான் பேச தெரியுன்ற மாதிரி பேசுன. எனக்கா திமிர்? அநியாயமா பேசாத வசந்தி, நான் ஏன் பிடிவாதமா இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். அலட்சியமா என்னை பார்த்து திமிருன்னு சொல்லிட்ட, பரவாயில்ல. என்னதான் இருந்தாலும் நீ என் பொண்ணு தானே.
உங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. அவர் யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா நீ அங்க இருக்க வேண்டாமா, என் கூட வந்துரு. உனக்கு என் மேல கோபம் இருக்கலாம், அதுவும் தப்பு இல்லை. நல்லது எது கெட்டது எதுன்னு புரிஞ்சுக்க முடியாத உன் வயசோட தப்பு. எனக்கு உன் மேல எந்த வருத்தமும் இல்லைம்மா. நீ அம்மா கூட வந்துரு. எனது நான் உன் கூட வரதா? அப்படியெல்லாம் கனவுல கூட நினைச்சு பார்க்காத. அப்படி நான் உன் கூட வரதா இருந்தா எங்க அப்பாவுக்கு நானே ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்றேன்? என்ன பாக்குற, அப்பாவை இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சு ஏற்பாடு பண்ணதே நான் தான். வழக்கமா அப்பா தான் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, ஆனா இங்க இந்த பொண்ணு அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போற. ஏன் தெரியுமா? மறுபடியும் நீ அங்க வந்து சேர்ந்துடக்கூடாதுன்னு தான், புரியுதா? இனிமே நீ வராத. உன்ன மாதிரி இல்ல, எனக்கு இப்ப நல்ல அம்மா கிடைச்சிருவாங்க. இனி எனக்கும் சரி எங்க அப்பாவுக்கும் சரி நீ தேவையே இல்ல. இனி எனக்கும் சரி எங்க அப்பாவுக்கும் சரி நீ தேவையே இல்ல. திரு ராஜ்குமார் மீனா இருவரும் பரஸ்பரம் மனப்பூர்வமாக கோரியிருந்த விவாகரத்து மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இவர்களின் திருமண வாழ்க்கையில் ஏற்கனவே 15 ஆண்டு காலம் பிரிந்தே வாழ்க்கை நடத்தியிருக்கிறார்கள். இதை கருத்தில் கொண்டு திரு ராஜ்குமார் மீனா இருவருக்கும் இந்து திருமண விவாகரத்து சட்டத்தின் கீழ் மனவிலக்கு அளிக்கப்படுகிறது. வந்ததுனால உங்களுக்கு எதுவும் தொந்தரவு இல்லையே? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ரெண்டு பேரும் சம்மதிச்சதுனால தான் மியூச்சுவலா டைவர்ஸ் ஈஸியா வாங்கியாச்சு. ஆல்ரெடி 15 வருஷத்துக்கு மேல பிரிஞ்சிருந்திருக்கீங்க, அது ரொம்ப சாதகமாயிடுச்சு. இந்தாங்க ஜட்ஜ்மெண்ட் காப்பி.
ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பழகி பொண்ணு தானே. இனிமே உங்களுக்கும் ராஜ்குமார் சாருக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் உங்க பொண்ணு வசந்திக்கு கூட சம்பந்தம் இல்ல. இனிமே நீங்க ஃப்ரீதான். உங்க மனசுக்கு சரின்னு படுற முடிவை நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். நம்ம சமூக அமைப்பு படி ஒரு லேடி தனியா வாழறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுலயும் டைவர்ஸ் ஆனவங்க மேல தனி பார்வை இருக்கும். ராஜ்குமார் எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணாரோ, நீங்க கூட மறுபடியும் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம். தப்பா நினைக்காதீங்க, துணை இல்லாம வாழற கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சதுனால்தான் நான் சொல்றேன். இஷ்டப்பட்டு டைவர்ஸ் பண்ணிக்கிட்டும் கூட அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருக்கலாமேனு என்கிட்டயே வருத்தத்தோட சொல்லியிருக்காங்க. எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. முடிஞ்சு போனதை பத்தி நாம எதுக்கு பேசணும்? ஓகே, நீங்க மன உறுதியோடு இருக்கிறத பாக்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனிவே ஆல் தி பெஸ்ட், நான் வரேன் மேடம். நம்ம தொழிலாளிகளுக்கு தொகுப்பு வீடு கட்டி கொடுக்கறதுக்காக டெண்டர் கால் ஃபார் பண்ணியிருந்தோமே, அதுல 12 கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில இருந்து கொட்டேஷன் வந்திருக்கு. ஓ, அதுல 2 நம்ம பட்ஜெட்டுக்கு நெருங்கி வருது. ரெண்டோ எந்தெந்த கம்பெனி? இது ஒன்னு ஸ்வாதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இன்னொன்னு தஞ்சை பில்டர்ஸ். ஓ, அவங்க எவ்வளவு கோட் பண்ணிருக்காங்க? ஸ்வாதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு வீட்டுக்கு 80,000 ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க. தஞ்சை கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு வீட்டுக்கு 75,000 ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க. ஓ, பரவாயில்லையே. தஞ்சை பில்டர்ஸ் 5,000 ரூபாய் கம்மியா கேக்குறாங்களே சார். ரேட் படி பார்த்தா கம்மியா தான் தெரியும். ஸ்வாதி கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஃப்ளோரிங், கிச்சன்ல டைல்ஸ் பதிக்கிறது, பிளம்பிங் அண்ட் சானிடேஷன் வரைக்கும் 80,000 தானே சொல்றாங்க. அதுல எப்படியும் நமக்கு குறைஞ்சது 10,000 ரூபாய் லாபம் ஆகுது. தஞ்சை பில்டர்ஸ்ல வீடு மட்டும் 75,000 ரூபாய்னா மத்ததுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா இல்ல கேட்பாங்க. சோ ஸ்வாதி கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது தான் நமக்கு லாபம்னு நினைக்கிறேன். சார், கம்பெனிக்கு எது லாபமோ அதை தான் சார் நம்ம செய்யணும். நீங்க ஸ்வாதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கே கொடுத்துருங்க. முதல்ல ஒரு 25 லட்சம் ரூபாய் சாங்ஷன் பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறமா அவங்க ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஃபர்தரா கண்டினியூ பண்ணுவோமே. என்ன சாமி கண்ணு சார், உங்க எல்லாருக்காக தானே இது பண்ணிட்டு இருக்கு, எதுவுமே பேசாம உட்காந்துருக்கீங்க. எல்லாம் நல்லபடியா நடந்தா ரொம்ப சந்தோஷம் மேடம். எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும் மேடம், ஆரம்பிச்சு வச்சிருக்காங்கல்ல, நல்லபடியா தான் நடக்கும். அப்ப ஸ்வாதி கன்ஸ்ட்ரக்ஷனே ஓகே பண்ணிக்கலாம் மேடம். ஆமா சார். அப்ப இதுல சைன் பண்ணிடுங்க மேடம். சார் வாங்க. பாலாஜி சார், உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன், வாங்க. வாழ்த்துக்கள், கான்ட்ராக்ட் கிடைச்சிருச்சு. அதான் சார் பயமா இருக்கு. 100 வீடு கட்டுறதுன்னா என்ன சும்மாவா? ஏதோ 2-3 வீடு கட்டி ஒரு சின்ன லெவலில் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறது ஒரு வழி. நீங்கள் டெண்டர் கோட் பண்ண சொன்னீங்க, நானும் கோட் பண்ணிட்டேன். இப்போ அப்ரூவாயும் வந்துருச்சு. 100 வீடு கட்ட சொல்கிறாங்களே சார், ஏதாவது இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைன்னு சொன்னால் கூட என் கையில் என்ன இருக்குது சொல்லுங்கள். என்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்குறத விட என்கிட்ட எல்லாம் இருக்குன்னு நெஞ்ச நிமிதி தெம்பா சொல்லி பாருங்க. நம்மளால எல்லாம் முடிங்கிற நம்பிக்கை தானா வரும். அதெல்லாம் சரி சார், நம்பிக்கை மட்டும் இருந்தா 100 வீடு கட்ட முடியாது. கையில பணம் வேணுமே. நம்பிக்கைங்கிற ஒரே ஒரு காந்தம் மட்டும் உங்ககிட்ட இருந்தா அது மத்த எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துறோம். பாலாஜி, 20 லட்சம் பேங்க்ல லோன் கேட்டப்போ உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? 2 லட்சம் ரூபாய் நம்ம பணம் போடணும்னாங்க. அப்ப உங்ககிட்ட 2 லட்சம் இருந்ததா? 10 பைசா கூட இல்லாம உங்க பாக்கெட் சுத்தமா இருந்தப்ப உங்ககிட்ட நம்பிக்கை இருந்துச்சுல, இப்ப அந்த நம்பிக்கை எங்க போச்சு? எல்லாம் கரெக்ட் தான் சார், ஒரு சின்ன பயம்தான். அந்த பயத்தை எல்லாம் தொடச்சு எடுத்துருங்க, நம்பிக்கையை மட்டும் விடாம வச்சுக்கோங்க, மத்ததெல்லாம் தானா நடக்கும். தேங்க் யூ சார், அப்ப நான் புறப்படுறேன். சரி வாங்க. வர சார், போயிட்டு வாங்க. எப்படியோ கான்ட்ராக்ட மாப்பிள்ளைக்கே கொடுத்துட்டீங்க, எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாம ஒரே கம்பெனிக்காக நீங்க 2 பேர் உழைக்கிறது அதை விட ரொம்ப சந்தோஷம். அண்ணே,
கான்ட்ராக்டர் நான் கொடுக்கல, கமிட்டி மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மரியாதையை இவர் காப்பாத்திக்கணும். இங்க பாருங்க, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குவாலிட்டி சரியில்லைன்னா அப்புறம் நாங்கள் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடுவோம். அப்புறம் நீங்கள் வருத்தப்படக்கூடாது. அதுக்கு அவசியமே இருக்காது காஞ்சனா. இல்லை, எதுக்கு நான் இவ்வளோ சொல்கிறேன்னா, நம்ம எவ்வளோதான் சின்சியராக ஒர்க் பண்ணாலும் ஒர்க்கர்ஸ்க்கு நம்ம மேலே நம்பிக்கை வராது. ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அவங்க ஊதி ஊதி பெருசாக்கிடுவாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் லாக் அவுட் வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏற்கனவே நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கம்பெனியில் இதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. இப்போ கான்ட்ராக்டை உங்ககிட்ட கொடுத்ததுனாலையும் பிரச்சனை வரும். நான் டெண்டர் கேட்டதே ஐவாஷ்காகத்தான், புருஷங்கிறதுனால தான் அவர்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இதை எல்லாத்தையும் உடச்சி நீங்கள் தூள் தூள் ஆக்கிட்டு ஸ்வாதி கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்ட கொடுத்தது தான் நல்லதுன்னு எல்லாரும் சொல்லணும். அது உங்கள் கையில் தான் இருக்கு. நிச்சயமாக உன் பேரையும் கம்பெனி பேரையும் காப்பாற்றுவோம் காஞ்சனா. எல்லாத்த விட முக்கியம், நான் ஒர்க்கில் சின்சியராக இருப்பேன். எனக்கு ப்ராஜெக்ட் தான் முக்கியம், மற்றதெல்லாம் செகண்டரி தான். அப்புறம் இந்த 10-10 வீடுகளாக ஒரு பிளாக்காக கட்டணும்னு சொன்னதெல்லாம் ஒரு ரஃப்பான ஐடியா தான். நீங்கள் சைட்டை பார்த்துட்டு பிளான் போடுங்க. பேசேஜ், ப்ளே கிரவுண்ட், கோவில், இதெல்லாம் எங்கெங்கே வருதுன்னு நீங்கள் முதல்ல ஒரு பிளான் போட்டுருங்க. அதை பார்த்துட்டு நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். எப்படி, நாளைக்கு கம்பெனிக்கு வரும்போது பிளான் எடுத்துட்டு வந்துடுறீங்களா? ஓகே மேடம், நீங்க சொன்னபடியே செஞ்சிடறேன். வாங்க மேடம், இந்த இடம் தான், வாங்க பார்க்கலாம். இந்த இடம் தான் மேடம், உங்க அண்ணன் 100 தொகுப்புகள் வீடு கட்டுறதுக்காக வாங்கியிருக்கிற இடம். 80 லட்சம் ரூபா ப்ராஜெக்ட். எப்படியும் உங்க அண்ணனுக்கு ஒரு 10 லட்சமாவது லாபம் இருக்கும். காஞ்சனா மேடம் வேற தன் கம்பெனி சார்பா 25 லட்சம் ரூபா சாங்ஷன் பண்ணிருக்காங்க. புருஷன் முன்னாடி வேற இதுல பார்ட்னர்ஸ். இந்த கட்டட வேலை மட்டும் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, பெரிய லெவல்ல வளர்ந்துருவாங்க. அது எப்படி முடியும்? அதான் நான் வந்துட்டேன்ல, இந்த இடத்துல புல் பூண்டு மட்டும் இல்ல, கட்டிடமும் வளராது.